இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். அதாவது நான் வந்து அதிகமாக கட்சியை துவங்காத ஒரு சூழ்நிலையில் ஒருவர் சென்று ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறார் என்பது எனக்கு வேடிக்கையான ஒரு சம்பவம். அது ஏற்கனவே பலரும் பல ஆண்டுகளாக போராடி உச்சநீதிமன்றம் சென்று பிறகு அனைவரும் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அங்கு பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாகிய பிறகு தற்காலிகமாக ஒரு குழு அமைப்பதென்று 9 பேர் குழு என்று அமைக்க முடிவு செய்யப்பட்டு உடனடியாக யூபி சிங் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர சொல்லி அதன் பிறகு யார் யார் உறுப்பினராக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு நீர் பங்கீட்டு நதிநீர் பங்கீடு சிறப்பாக நடக்க வேண்டும் எண்ணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது இவர் யாருடைய பிரதிநிதியாக சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக அது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல். ஏனென்றால் அவர் இன்னும் அந்த கட்சியை ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணல. ஒரு கட்சித் தலைவராக செல்லாமல் நடிகராக சென்று அங்கே அவர் சொல்லி வந்தது எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அவர் தமிழகத்தின் பிரதிநிதியாக அவர் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா? அவர் சொல்லிக்கிட்டா பார்த்தா இல்லை. எனக்கு கூட தான் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா? அந்த மாதிரி தான் இது.